வணக்கம் இது முரசரங்கம் உண்மையை அறிவோம் வடகிழக்கு பருவமழை அடித்து தூள் கலப்புது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் மழை அப்படின்னாலே சந்தோஷமாக அதை வரவேற்று அதை சேமித்து வைத்து தேவைப்படுறப்ப நம்ம அதை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து மழை அப்படின்னா ஒரு பயம் வருது அந்த வெள்ளம் வந்துருமோ என்ன பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடையே வந்து மக்கள் வாழ வேண்டிய சூழல் தான் இருக்குது அதுவும் இப்போது வந்து தமிழகத்தில் இந்த ம பருவமழை வந்து அதற்குள்ளாகவே தமிழகத்தில் பல மாவட்டங்கள் பாதிப்படைந்திருக்கிறது குறிப்பாக சென்னை மாநகரம் தத்தளித்து கொண்டிருக்கின்றது தடுமாறி கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்ன ஒரு முறையாக இருந்தால் பரவாயில்லை இரண்டாயிரத்தி பதினைந்து மழை வெள்ளத்துக்கு பிறகும் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்னு உயர்நீதிமன்றம் காட்டமா காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது நியாயமா ஒவ்வொருத்தருடைய மனதிலும் எழக்கூடிய கேள்விதான் ஆக இதிலெல்லாம் எங்க சிக்கல் இருக்கு இதுக்கான வழிமுறைகள் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதா ஏற்கனவே நடைபெற்றதா நிதி எங்க போனுச்சு இது மாதிரி நிறைய கேள்விகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிறதான் ஒரு எதிர்பார்ப்புமாக இருக்கிறது பல கேள்விகளை உள்ளடக்கி தண்ணீரில் பாதி தண்ணீருக்காக மீதி நீடிக்கும் அவலம் நீங்குவது எப்போது என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம் விருந்தினர்களாக திமுகவை சேர்ந்த கண்ணதாசன் அவர்கள் ஆஹ் மதிமுகவை சேர்ந்த ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஸ்ரீதர் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் விருந்தினர்களுக்கு வணக்கம் முதல் கேள்வி ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள்டேந்து நான் ஆரம்பிக்கிறேன் இப்போது நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு அச்சம் தான் இருக்குது மழை வருது இப்போ நாளைக்கு ரெண்டு நாள் மழை வருது ரெட் அலர்ட் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிறதுலேயே ஒரு சாதாரண மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு பயத்தோடு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைந்து கடைசியிலே பெய்த பேய் மழையினுடைய அந்த தான் இப்பொழுது பெருந்து கொண்டிருக்கிறது எல்லாமே வெள்ளம்னு வரும்பொழுது அதை பேசாமல் நான் நாம் வந்து கடந்து போய்விட முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வானிலை எச்சரிக்கை மையம் வந்து நவம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தொம்போது வரை மழை பெய்யும்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி மழை இல்லை இருபத்தொம்போதாம் தேதி பெய்த மழை இன்னும் சொல்ல வேண்டும்னா திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ந்ததுன்னு சொன்னாங்க அது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ஆனால் இது மேன்மேட் டிசாஸ்டர் என்று ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி விலையே ஒரு அதிகாரி பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி சொல்கிறார் ரெண்டாயிரம் கன அடி மீட்டர் தான் திறந்து கன கன அடி தான் திறந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க மாலை ஐந்து மணிக்கு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய சுந்தரவள்ளி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விட்டுருக்குறோம் போக போக அது ஒரு ஒரு ஆயிரம் கன அடி அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த தமிழ்நாடு அரசுடைய இணையதளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கன அடி தொண்ணூறாயிரம் தொன்பதாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தான் போ திறந்து விட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவு பத்து மணிக்கு இருபத்தொன்போதாயிரம் கன அடி திறந்து விட்ட காரணத்தால் சென்னையிலே சென்னை முழுவதும் மிதக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அதன் காரணமாக இருந்த அச்சம் ஆகவே அதை வந்து கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அதை தொக்கி தான் வெள்ளம் மட்டும் கிடையாது அதற்கு பிறகு ஒவ்வொரு தடவை மழை பெஞ்சாலுமே இந்த பிரச்சனை தான் இருக்கு அதை ஒட்டி தான் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் நேற்றைக்கு முதலமைச்சர் முன் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வந்து இதுலேருந்து உலக வங்கி ஆசியா வங்கி ஜெர்மனி வங்கி தமிழ்நாடு அரசு நகராட்சி நிதி இவற்றை மாநகராட்சி நிதி இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கை நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் சொல்கிறாங்க அந்த செலவு செய்த திட்டங்களுடைய பணி எந்த லெவலில் தான் இப்போது உயர்நீதிமன்றத்தில் தொக்கி நிற்கின்ற ஒரு கேள்வி அவன் என்ன சொல்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு சென்னைக்கு மாத்திரம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க அது எங்க போச்சுன்றது ஒண்ணு ஒன்று ஸ்மார்ட் சிட்டி அந்த திட்டத்தின் கீழே டி நகர்ல மாம்பழத்துல எண்பது கோடி ஒதுக்கியிருக்காங்க அது குண்டான வடிகால் திட்டங்கள் எங்க அப்படின்றது தான் அதே மாதிரி கு அடையாறில் வந்து கூவம் எல்லாம் வந்து ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு வந்து ஆயிரத்தி கோடி செலவிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன ஆச்சுன்னு தெரியல அது எந்த அளவில் இருக்குன்னு தெரியல கொசஸ்தலை ஆற்றில் மூவாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி அதாவது தொள்ளாயிரத்தி கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த வடிகால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டருக்கு போடப்பட்டாச்சுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல அதே மாதிரி கோவளத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு வடில் நிலம் சீர் செய்வதற்காக

நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாரு வேலையை அது டெய்லி என்னென்ன நடக்குது அதோட அப்டேட் என்ன அதை வந்து எனக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை எல்லாம் பிறப்பிக்கப்பட்டது அப்படி இருந்தும் இன்னும் வந்து பல பகுதிகளில் தண்ணீர் சொல்லப்போனால் வந்து கொளத்தூர்லேயே வந்து அதிகளவு வந்து தண்ணீர் தேங்கி இருக்குது அதாவது இந்த ஆட்சி தொடங்கும் பொழுது என்ன சூழ்நிலைன்றது எல்லாருக்கும் தெரியும் ஐந்து முக்கால் லட்சம் கோடி கடனோடு இந்த ஆட்சி தொடங்கியது அப்பொழுது தொடங்கும் பொழுது என்ன நிலைமை என்று சொன்னால் மே ஏழாம் தேதி பதவியேற்கும் பொழுது என்ன நிலைமை என்று சொன்னால் ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னால்

இப்ப தவிர்க்க முடிந்ததா அதாவது பத்து வருடத்தில் என்ன நடந்தது விட்டுட்டு நாலு மாதத்தில் இந்த கொரோனா காலத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்குறதுல செப்டம்பர் மாதம் ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க அக்டோபர் இருபத்தாறாம் தேதி எல்லா மாவட்ட கலெக்டர்களும் கலந்து கொள்கிற கூட்டத்தில் சொன்னாங்க ஒரு நிரந்தரமான திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க நவம்பர் ஏழாம் தேதி கூட இந்த ஒன்பதாம் தேதி இன்றைய தினம் வரப்போவதாக சொல்லியிருக்கின்ற வானிலை எச்சரிக்கை மையம் சொல்ல அந்த புயலை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற என்பதற்கான ஆலோசனைகள் நடந்திருக்கிறது மீட்பு குழு வந்திருக்கிறது நவம்பர் ஏழாம் தேதி மழை பெய்து

இவ்வளவு ஐயாயிரம் கோடியை எங்கே போயிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் நிரந்தரமான அந்த திட்டங்களை வகுக்க வேண்டும் நிரந்தரமான திட்டங்கள் இப்ப வந்து ஸ்டாலின் அவர்களும் ஒரு எதிர்கால ஒரு நோக்கோட தான் இலக்கோட தான் வந்து திட்டங்கள் வகுக்கிறாரு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் கலை அவர்கள்ட்ட இப்போது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு என்ன செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கே அப்போது அவ இந்த ஆசியா வளர்ச்சி வங்கி ஜெர்மன் வங்கியிலேருந்து உலக வங்கியிலேருந்து நாங்கள் இவ்வளோ கோடி வந்து பணம் நிதி வாங்கி அதை செலவிட்டிருக்கிறோம் மழைநீர் வடிகால் கால்வாய் அப்படிங்கிறது அதிமுக அரசில் அந்த பத்து ஆண்டுகளில் தான் செய்யப்பட்டது அப்படிங்கிற பல விளக்கங்களை இபிஎஸ் அவர்கள் தர்றாரு அப்போது வந்து இன்னமும் இந்த பாதிப்பு ஏன் இல்லை நம்ம ஆரம்பத்தில் அடிப்படையில் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா இது சென்னையில் வந்து மழைநீர் வடிகாலுக்கும் மழைநீர் சேமிப்புக்கும் ஒரு அருமையான ஏற்பாடு பல்லாண்டு காலமாக உருவாகி இருந்தது இயற்கையாகவே என்ன ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட அறநூறு ஏரிகள் இங்கே இருந்திருக்குது இப்போ ஒரு ஏரி கூட இல்லை எங்கே போச்சு இதெல்லாம் இந்த உபரி நீரை தேக்கி வைக்கக்கூடிய பள்ளிக்கரணை மார்ஸ் போன்று வெட்லேண்ட்ஸ் சென்னையில் இருந்துச்சு இயற்கையாக அமைஞ்சது அது நாலு நாலு நாலாயிரம் ஏக்கர் நிலத்தில் பள்ளிக்கரணை லேண்ட் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு ஏக்கர் கூட இல்லை அது யார் ஆக்கிரமிச்சது இந்த அறநூறுக்கு எழுநூறு டேங்க்ஸை யார் ஆக்கிரமித்தது இந்த ஒரு டேங்கில் ரொம்பனா இன்னொரு டேங்க்குக்கு போகக்கூடிய நீர்வழி பாதையை யார் அடைச்சது காஞ்சிபுரத்திலிருந்து வரக்கூடிய மிகுதி நீரை அடையார் ரிவர் கொண்டு வரக்கூடிய அந்த பாதையில் தாம்பரத்தை ஒட்டிய பல்வேறு வரதராஜபுரம் போன்ற பகுதிகளில் அந்த பாதையை மறிச்சது யார் அந் அப்படி வீடு கட்டுறதுக்கு என்க்ரோச்மெண்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யார் இந்த கேள்விகள் இருக்குது நான் அண்ணா திமுக திமுகன்னு பகுத்து பார்க்கல அது அண்ணாதி திமுக வந்து பெரும்பாலான காலங்களில் சென்னை மாநகராட்சி அவங்க கையில் தான் இருந்துருக்குது பெரும்பாலான காலங்களில் தமிழக அரசு அதிமுக கையில் தான் இருந்துருக்குது இவங்க ரெண்டு பேருமே குற்றவாளிகள் என்ன பண்ணீங்க நீங்கள் இந்த இந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு கூவம் பக்கிங்காம் கொசஸ் தலையாறு இதெல்லாம் வந்து நீரை இயற்கையாக எடுத்துகிட்டு போகிற நதிகளாக இருந்துச்சு நதிகளாக இருந்துச்சு அதில் போய் என்ன ஆச்சு இப்போ கூவத்தில் போய் சொல்லுவோம் அந்த காலத்தில் சொல்கிறாங்க எண்பது தொண்ணூறு வயசுக்காரங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போய் குளிச்சுட்டு வருவோங்கிறாங்க காலையில் அதே மாதிரி படகு சவாரி இருந்துச்சு பக்கிங்காம் கைனால் பக்கிங்காம் கைனால் என்ன பண்ணுதுன்னா அக்ராஸ் தி சிட்டி போகுது குறுக்க போகுது அது அது என்ன பண்ணுது சென்னையினுடைய மழை நீரில் பிரச்சனை என்ன இருக்குன்னா கடலில் கலக்குறதுலேயும் பிரச்சனை இருக்குது நம்முடைய கடல் நீர் மட்டத்துக்கும் சென்னை நகரத்தின் மட்டத்துக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை நீங்கள் தண்ணியை தண்ணியை கொண்டு போனால் கூட வடிகால் மூலமாக கொண்டு போனால் கூட கடலுக்குள்ளே போக மாட்டேங்குது அது சிரமமாக இருக்குது அங்கே மணல் மேடுகள் திட்டுகள் உருவாகுது இந்த மீன் லெவல் ஒன்றா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சந்தான் மேலே இருக்கிறோம் நம்ம அப்போ இதில் வந்து என்ன செஞ்சு பக்கிங்காம் கேனால் வந்து என்ன பண்ணுதுன்னா சென்னையினுடைய நீரை சென்னையில் மிகுதி நீரை அது கொண்டு போய் எங்கே எம்டி பண்ணுது கோவலத்தில் போய் எம்டி பண்ணுது சென்னையை தாண்டி போய் கடலில் எம்டி பண்ணுது அதுக்கு இப்போ அந்த அந்த இடத்துக்கு அந்த எம்டி பண்ணுற இடத்துக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஏற்பாடு இருந்துச்சு பாருங்கள் இந்த பக்கிங்காம் கேனால்கிட்ட சென்னையிலேயே பல கேனல் இருக்குங்க மாம்பழத்தில் இருந்துச்சு கேப்டன் கால்வாய் இப்படி பல ஓட்டி ஓட்டியரி கால்வாய் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா மழை நீரை கொண்டு போய் மிகுந்த நீரை கொண்டு போய் பக்கிங்காம் கேனாலில் போய் சேர்க்கும் பக்கிங்காம் கனால் நீங்கள் சொன்ன மாதிரி கால்வாய்கள்லாம் இருந்தது சென்னையில் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அடைச்சாச்சு பதினெட்டு டிஎம்சி தண்ணி சென்னையில் மிகுதியான க மழை காலத்தில் கடலில் வீணாக கலக்குது பிறகு தண்ணி இல்லைங்கிறோம் மழை பெஞ்சு முடிஞ்சோடனே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்குன்னா குளோபல் வார்மிங் நம்ம கையில் இல்லை அது உலக நாடுகள் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி அதில் பணக்கார நாடுகள் ரிச் கண்ட்ரிஸு தங்களுடைய கடமையை செய்யாமல் மீண்டும் மீண்டும் அராஜகம் பண்ணுறாங்க இப்போ கிளைமேட் கான்ஃபரன்ஸில் இப்போ நடந்தது கிளாஸ்கோவில் நடந்ததில் கூட இந்தியா அதுக்கு பெரிய அளவுக்கு போராடிட்டு இருக்குது வளர்ந்த நாடுகள் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸை ஆனர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ குளோபல் வார்மிங் என்ன ஆகுதுங்க நீங்கள் அதனுடைய விளைவு என்னென்னா இப்போ உடனடி விளைவு என்னென்னா திடீர் திடீர்னு புயல்கள் மழை பெய்யுறது மழை பொழிவு எப்படி இருக்குதுன்னா குளோபல் வார்மிங் பின்னாடி ரெண்டரை மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் ரெண்டு நாளில் மூணு நாள் நாலு நாளில் பெய்யுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மூணு மணி நேரத்துல காஞ்சிபுரத்துலையும் திருவள்ளூர்லயும் கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் மேல பழம் பேச்சு மூணு மணி நேரத்துல இப்படி குறைந்த காலத்துல பெரிய அளவு நீர் கொட்டுது அப்ப நீங்க அதை எப்படி சமாளிக்க முடியும் அது மாதிரி பண்ணக்கூடிய நூறு வருடங்களுக்கு முன்னேற்பாடுகள் செய்ய முன்னேற்பாடுகள் முன்னேற்பாடுகள் நூறு வருடங்களுக்கு ஒரு தடவை பெய்யிற மழைக்கு செய்ய முடியாது அதுக்கு மேசி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அது நம்மளால் சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால முடியல அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை அது அந்த மாதிரியான கட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு முன்னாடி செகண்ட் ஹையஸ்ட் ரெயின் இருபது சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குங்க கடந்த நா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ வேறு மூணு நாளைக்கு ஃபோர்காஸ்ட் வருது அரசு என்ன செய்ய முடியும் நீங்கள் புதுசாக வந்து எல்லா வடி வடிகால்களையும் சரி பண்ணாங்க என்ன பண்ணாங்க அந்த குழாயினுடைய டயா எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கும்போது ஒம்பது சென்டிமீட்ரு மழை பெய்யும் அத வெளியேற்றுறங்கற காரண ஏற்பாடுட தான் சரசரி மழை புழிவு 9 சென்டிமீட்டர்ங்கிற அடிப்படையில் அது 1:00 மணிக்கு நேரத்துல வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுட தான் அது கட்டப்பட்டது அந்த கட்டுமானம் செய்யப்பட்டது ஆனா நீங்க இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுமோ அதனால எவாக்குவேட் பண்ண முடியாது தண்ணியை பண்ண முடியாது சென்டிமீட்டர் மழை பெயஞ்சா கூட தாங்கக்கூடிய அளவுக்கு அங்க பணிகள் நடந்து இருக்க அப்படிங்கறதே அது செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ராமபுரம் ஏரியால அது

அந்த பாதையே இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருக்கிறாங்க அதை ஆழப்படுத்தியிருக்காங்க அகலப்படுத்தியிருக்காங்க உதாரணமாக அடையார் ரிவர் எப்படி இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு அதுக்கு ரெண்டு பக்கம் தண்ணி வருது செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து தண்ணி வருது காஞ்சிபுரத்தில் பெய்யக்கூடிய பெருமழையினால் மிகுதி நீர் எங்கே வருது இந்த ரெண்டு பாதையை நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா எப்படி வரும் தண்ணி உதாரணமாக இந்த அந்த ஏரி அந்த ரிவர்னுடைய ரெண்டு பக்கம் பேங்க்ஸும் அகலமாக இருந்துச்சு

அந்த ஏரியாவில் சென்னை ஏர்போர்ட் வருது வேளச்சேரி ஏரி எங்கே போச்சு பல ஹவுசிங் போர்டு யூனிட்ஸு அந்த ஒரு ரிப்போர்ட்டே வந்திருக்கு ரெண்டாயிரத்து பதினொன்று பன்னெண்டில் ஒரு எக்ஸ்போர்ட் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா முன்சிபாலிட்டிஸு நகராட்சிகள் இவர்களே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் ஆக்கிரமிப்பு ஒரு பக்கம் விட்டுருங்க இவங்களே பண்ணியிருக்கிறாங்க எப்படி பண்ணியிருக்காங்க எல்லா ஹவுசிங் போர்டு எங்கே எங்கே கட்டியிருக்கிறாங்க ஏரிகளை தூத்து அங்கே தான் கட்டியிருக்காங்க என்ன போச்சு பள்ளிக்கரணை மார்ச்சு நீங்கள் அது தண்ணியை வந்து எக்ஸஸ் வாட்டரை தேக்கி வைக்குதுங்க கடலுக்கு போகிற இடத்துல அது இருக்குது கடற்கரையில் அது இருக்குது அது என்ன பண்ணுது அதனுடைய வேலை என்னென்னா இயற்கை அமைந்தது அது அதுவும் எக்ஸஸ் வாட்டரை தேக்கி வைக்குது சதுப்பு நிலம் அது தேக்கி வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா நம்ம கடல் நீர் த சென்னையில் என்ன பிரச்சனை இருக்குன்னா சென்னையில் களிமண் நமக்கு இருக்குது கிளே சாயில் இருக்குது தண்ணி நேரடியாக உள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் அதனால் அக்குஃபெர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ம தரைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அந்த வெட்டிடங்கள்லாம் அதுக்கு தண்ணி போகிறதுக்கு என்ன பண்ணுறது இந்த மார்ஷலேண்டு தான் இப்போ கொடுத்துச்சு அதை ரெப்பிச்சு அந்த தண்ணியை ரப்பும் அதுக்கடுத்து என்ன பண்ணோம் ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ணாங்க அஇஅதிமுக ஆட்சியில் பெரிய அளவுக்கு பண்ணாங்க அந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் அரசாங்கம் முடிச்சிடுறேன் பண்ணவங்க என்ன பண்ணாங்க அதுக்கடுத்து அதை ஒழுங்குப்படுத்தலை இப்போ திரும்ப ஒரு லட்சம் வீடுகளில் ரெயின் ஹார்வெஸ்டிங் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்க அரசு பணம் கொடுத்து பண்ணாங்க

சார் இப்போ வந்து ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஒரு தடைக்கல்லாம் இருக்குதா இந்த விஷயத்துக்கு இப்போது செப்டம்பர் மாதமே ஆய்வுக்கூட்டம்லாம் போட்டாங்க வடகிழக்கு பருவமழைக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனாலும் இன்னமும் வந்து தண்ணி தேங்கிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் வந்து முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு இருக்கலாமோ இது வந்து ஒரு மெத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுக தரப்புலையும் குற்றம் சாட்டப்படுது அதை பற்றி உங்களுடைய கருத்து திமுக சொல்வது அவங்களுக்கே வேடிக்கையாக இருக்கும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மற்ற விஷயங்கள்லாம் வந்து மிக கால திட்டங்கள் இப்போ மரியாதைக்குரிய கலை அவர்கள் பேசினாங்க முதல் பாதையில் ஒரு குற்றச்சாட்டு பின்னாடி வந்து அவங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் காரணங்கள் இது ஒரு களிமண் கிளே இது கடல் மட்டம் என்பது சென்னை வந்து அதிக உயரம் இல்லாதது எனவே இங்கே திட்டங்கள் என்பது இங்கே அடிப்படையாக ஒரு விஷயம் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நகரம் அதற்கு பிறகு பல்வேறு மக்கள் வேலைவாய்ப்புகளால் குடியேற்றம் செய்யப்பட்ட பிறகு பல நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட என்பது உன்பதாவது மாற்றம் கருத்தே கிடையாது அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட நீர்நிலைகளில் ஒரு முறையான திட்டமிடுதல் இல்லாமல் அதற்கு பிறகு நகர உருவாக்கம் என்பது மிக முடியாமல் போய்விட்டு ஒரு காரணம் லட்சக்கணக்கில் மக்களை வெளியேற்ற முடியாது உதாரணத்தை குகோன் நதிக்கரையோ பக்கிங்கான் நதிக்கரையோ இல்லாத நதிக்கரைகளில் இருக்கிறவங்களை வேணா மாற்று இடங்கள் கொடுத்து செய்யலாமே தவிர மற்ற இடங்களை முழுவதுமாக கட்டிடமாக ஆக்கப்பட்ட இடங்களாறு மக்களை வெளியேற்று வேண்டியது என்பது அதுவும் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறான்னு சொல்வது அவர்களை இடமாற்றம் செய்வதும் மிக கடினமாக ஒரு செயல் தான் இருக்கக்கூடியவற்றை சீர்தல் செய்ய வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது அதிகமான மழை பொழிவு அல்லது இயற்கை சீற்றம் என்றால் அது எப்படி கையாள்வது என்பதில் தான் ஒரு அரசுக்கு இது இருக்க முடியும் அந்த அடிப்படையில் வந்து கடந்த சனிக்கிழமையே இந்த முன்வரு மறை வருவது ஒட்டி முன்கூட்டியே மாண்பு முதலமைச்சர் அதிகாரிகளுடன் நடத்தினாங்க சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வட்டத்துக்கு பத்து பேர் வீதம் துறை வருவாய்த்துறை காவல்துறை இப்படி பேரிடர் பேன்துறை பத்து பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குழு ஒன்று அமைச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வார்டுலேயும் இரநூறு வார்டுக்கு அமைச்சு பதினைந்து மண்டலங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி நியமித்து கண்காணிப்பு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியனும் அவங்க செய்தியை தெரிவிக்கணும் அதன் கடிப்பில இப்ப மூன்று நியமிச்சிருக்காங்க அதிமுக ஆட்சியில வந்து முன்னாடியே இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டார் அவர் மூலமா எந்த இடங்கள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு கண்டறியப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள்லாம் அப்பவே முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது ஆனா இவங்க அந்த இடத்துல வந்து அடுத்தமா ஒரு லேட்டாதான் மெத்தனமா அலட்சியமா தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்களே அதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சை பத்தி அவங்க மறந்துட்டு பேசுறாங்க எல்லாருக்கும் தெரியும் செம்பரம்பாக்கம் ஏரியை எப்போ திறக்குன்னு தெரியறதுக்கு அவங்க தலைவியை வந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு செய்தி சொல்லி நடுராத்திரில விட்டு எத்தனாயிரம் மக்கள் இறந்தாங்கன்றது அவங்களுக்கே தெரியும் அதனால இதை வச்சுட்டே அவங்க வந்து ஏதோ அரசியல் பண்ண நினைச்சாங்கன்னா அது தவறுது இல்லை மேலாக இருந்து களத்தில் இறங்கி அவர் பண்ணுறது அரசியல் தாங்க அவர் அரசியல் பண்றதுக்குலாம் நம்ம வந்து பதில் சொல்ல விரும்பல நான் சொல்ல வரக்கூடியது அவர் முழுக்க முழுக்க அரசியல் பண்றாரு முதலமைச்சர் களத்தில் இறங்குறாரு இவர் எங்கேயோ சி சிவி சண்மதுக்கு பாதுகாப்பு விளக்குறது தவறுன்னு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாரு அன்னைக்கு சென்னை வெள்ளத்துல மிந்துட்டு இருக்குது முதலமைச்சர் ஒன்பது மணி நேரம் காலையிலேருந்து மாலை ஏழரை வரைக்கும் வந்து அந்தந்த பகுதிக்கு போய் கால முழங்கால நீர்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு அதிகாரிகளை வேலை வாங்குறாரு முதல அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி வேலை இருக்காங்க எல்லா இடத்துலையும் அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஆகட்டும் ஆர்கே நகர் ஆகட்டும் உறுப்பினர்கள்லாம் களத்தில் இறங்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீர் தேங்குவது என்பது இதுக்கு அடிப்படையான காரணம் இந்த கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகளில் கடைசி நேரத்தில் இந்த மழைநீர் வடிகால் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அந்த மழைநீர் வடிகால் கட்டுறேன்னு ஒரு தெருவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்டை விட்டு அவர் முடிச்சுட்டு போயிடுவார் அது நீர் வெளியேற வழி இல்லாமல் போயிடும் அந்த அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் நீர் தேக்கணும் நீங்கள் பாருங்கள் வட சென்னைன்னு சொன்னாங்க நாங்கள் இருக்கும்போது வட சென்னை இந்த வட சென்னையில் எங்கேயுமே நீர் தேங்கலை இயற்கையாக ஓடி பேக்கிங்க அங்கே நல்லா கலந்துருச்சு சில தாழ்வான பகுதிகளை மட்டும் நீர் நிற்கிது ஆனால் அண்ணா நகரில் கோடம்பாக்கத்தில் தியாகராய நகரில்லாம் மழை நிற்கிதுன்னா எப்படி இதுக்கு யார் காரணம் அங்கே மழை நீர் வடிகால் முழுமையாக முறையாக செய்யப்படவில்லை அதற்கு நடவடிக்கை இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஸ்மார்ட் சிட்டின்னு கட்டினாங்கள டி நகர் எல்லாருக்கும் பாண்டி பஜாரு பாண்டிபஜாரில் அவ்வளோ அகலமான நடைபாதை தேவையா அங்கே என்ன நடக்குது இருக்கக்கூடிய சாலையை குறுக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க ரெண்டாவது மழைநீர் வடிகால்லாம் முழுமையாக முறையாக கட்டப்பட்டால் கீழே வந்து அதுக்கு சிமெண்ட் போட்டுறாங்க அது என்ன ஆகுது அது உங்களுக்கு தண்ணீர் வடி போகுது ஒரு இங்கே பண்ணி தண்ணீர் நிலத்தடி நீருக்குள்ளே மழைநீர் போகணும்னு நினைக்கணும் ரெண்டாவது பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க அது குப்பை கிடங்குகளாக மாற்றுறாங்க அந்த மழைநீர் வடிகால்களை இப்படி எல்லாருக்கும் இந்த பங்கு இருக்குது அதனால் அதை பற்றி தான் பேசணும் இப்போ திடீர்னு நீங்கள் இப்போ முன்னெச்சரிக்கை நட எதை முன்னெச்சரி நடவடிக்கைன்னு அவர் சொல்கிறாரு எல்லாவற்றையும் முறையாக நடவடிக்கை எடுத்ததால் தான் பெரும் பாதிப்பை இந்த அரசு குறைத்திருக்கிறது பாதியளவுக்கு மேல் குறைத்திருக்கிறது அது தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மழை நீர் தேக்கப்பட்டது ராட்சியசம்பமில் எடுக்கப்படுது இப்போ நீங்கள் சப்வேல் சொல்கிறோம் சுரங்கப்பாதைகள் அங்கெல்லாம் தண்ணீர் நிற்கிறது நிற்குது எல்லாமே நான் தெரிஞ்சது தான் ஆனால் அது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தான் அது மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் பொழுது இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இருக்க தான் செய்யும் ஆனால் ரெண்டாயிரத்து பதினைந்து பெருவெள்ளத்தின் பொழுது ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி நடத்தியவர்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யாரோ கொடுத்து நிவாரணம் வழக்கஞ்ச சூரிய பிரகாஷ் ஒரு வழக்கை தொடர்ந்தார் நிவாரணப் பொருட்களை கூட கொடுக்க விடாமல் தடுத்த ஆட்சி அவர்கள் அதுல வாங்கி பிடிக்க ஸ்டிக்கர் ஒட்டி தாக்குனாங்க ஆனா இப்போ அது மாதிரி நடக்குறேன் எங்கயாவது புகார் வந்திருக்குதா ஏற்கனவே எதெல்லாம் வந்து நிவாரண முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டு எதெல்லாம் வல்னரபிள் ஏரியா எதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் என்று முறையா கண்டறியப்பட்டு அங்க அதிகாரிகள் தான் பெரும்பான்மையான ஒரு மோசமான ஒரு அஹ் சூழல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அது முதலாமைச்சர் இல்லன்னா அந்த ஆட்சியோ எடப்பாடி வந்தால் மிக மோசமா இருந்திருக்கும் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட இப்போது உங்களுடைய அந்த பார்வையில் சென்னை மழையில் தத்தளிக்குது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய அரசால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வந்து அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டப்படுற மாதிரி முன்னாடியே வந்து இதை கண்டறிந்து முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்னும் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டே ரெண்டு விஷயத்தை நான் இங்கே குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் முதல்ல வந்து நண்பர் கண்ணதாசன் சார் வந்து சொன்ன மாதிரி பல இடத்தில் ஆக்கிரமிப்புகள் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா அது ஒத்துக்கணும் ஏன்னா இந்த ஆரம்பித்து வச்சதே வந்து திமுக தான் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போல்டாகவே நீங்கள் அண்ணாநகர் முகப்பேறு ஏரியாவுக்கு போனீங்கன்னா ஏரி ஸ்கீம்னு போடுவாங்க ஏரி ஸ்கீம் ஒன்று ஏரி ஸ்கீம் டூன்னு அதெல்லாம் ஏரிகள் அந்த ஏரிகளில் பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டியுள்ள அனைவரும் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்கள் தங்களுக்காக கட்டி கொண்டு வீடுகள் அந்த இடத்த ஏரியா அந்த இடத்த லே அவுட் போட்டு தமிழ்நாடு அரசு அவர்கள் விற்றுக்கு மூணாவது முக்கியமான விஷயம் இவர்கள் அவர்கள் மீது பழி போடுவதும் அவர்கள் இவர்கள் மீது பழி போடுவதும் இது வந்து எங்களுக்கு கேட்டு கேட்டு மக்கள் பழகிட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க மேலே பழி போடுவாங்க மழை பெய்யறதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க இவங்க ஆட்சி விட்டு போனால் இவங்க மழை பெய்யத்துக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி இப்போது எப்படி போனாலும் டி நகரில் அந்த சுரங்கப்பாதை இருக்குது பார்த்தீங்களா யார் ஆட்சிக்கு வந்தாலும் தண்ணி இருக்கும் சாதாரண மழைக்கே தண்ணி நிற்கும் அங்கே ஒரு நல்ல பம்ப் செட்டு எந்த எந்த ஒரு எம்எல்ஏ அங்கே வந்தாலும் அவ்வளோ நிறுவனங்கள் இருக்கிறது அவ்வளோ சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபண்ட்ஸும் வந்து கூட எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒரு மூணு நாள் அந்த சுரங்கப்பாதை முழுவதும் கு ஒரு நீச்சல் குளம் போல் மீன் பிடிக்கும் இடம் போல் அந்த பசங்கள் விளாட்றதுக்கும் அந்த வெஸ்பாம்பத்தையும் நகரையும் பிரிக்கிற ஒரு வாய்க்கால் போல் இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து திமுகவோட மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்திங்கன்னா சென்னையை வந்து மாஸ்டர் பிளான் ஒன்று சொன்னாங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இவங்க பண்ணுவாங்களா எனக்கு தெரியல முக்கியமான விஷயம் ஐ உயர் அதாவது சென்னையை வந்து எப்பொழுது வந்து நாங்கள் வெளிநாட்டு தரத்துக்கு ஏற்றுவோனா வென்னிஸ் மாதிரி ஆகிடுவாங்க மழை பேஞ்சிச்சுன்னா சென்னை வென்னிஸ் எங்கள் சுற்றுலாத்தலமே வேணாம் கேட்பாங்க போட்டெல்லாம் போவோம் இது வந்து இவர்கள் இவர்கள் மாற்றி இந்த திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஊழல் ஊற்றுக்கன்னு சொல்கிறேன் நம்ம டீநகர் ஸ்மார்ட் சிட்டி எடுத்துக்கோங்க அதில் அந்த பெடஸ்ட்ரியன் போட்டிருக்காங்க பார்த்திங்களா சார் சொன்னார் பாருங்க ஒரு நடை நடைப்பாதை இது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் இதற்கான செலவு வந்து முப்பத்தி மூணு கோடி எண்பது லட்ச ரூபா கணக்கு எழுதியிருக்காங்க ஒரு நடைப்பாதையை போடுவதற்கு முப்பத்தி மூணு கோடி எண்பது லட்சம் அப்படின்ற ஒரு கணக்கை எழுதியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சி இதுக்கெல்லாம் ஒரு சென்டர் மாதிரி இந்த மாதிரி ஏற்படும் பொழுது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு சென்டர் மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க அதுக்கு மட்டும் அவங்களுடைய செலவு பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்க பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட எழுபது கோடிக்கு ஒரு ஸ்கீமாக அதாவது எதிர்காலத்துக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஸ்கீம் அது அவங்க போடுறாங்க இந்த சென்டர் மாதிரி அது மாதிரி அதுக்கு நூற்றி ஐம்பது கோடி செலவு பண்ணி அந்த அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எங்கே சுற்றி சுற்றி வருது பார்த்திங்கன்னா இந்த சென்னை ஸ்மார்ட் சிட்டி லிமிட்டெடுன்னு ஒன்று இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து பியூரோக்ராட் கிடையாது ஒரு தன்னார்வ நிறுவனத்தோட ஃபவுண்டேஷனோட சேர்மனை தான் போட்டிருந்தாங்க கடந்த ஆட்சியில் அவர் பேர் ராஜ் செம்பல் அவர் வந்து சிட்டி கனெக்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அதுதான் அவர் தான் சேர்மன் அந்த இதுக்கு ஏன் வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து இன்னைக்கு கேட்கிற இந்த கேள்விகளை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே வந்து கேட்டிருந்தால் நல்ல ஒரு மானிட்டரிங் பண்ணியிருந்தால் இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்காது இன்னைக்கு அவங்க கேக்குறாங்க எந்த ஒரு ஆட்சியில இருக்கும் நபர்களையும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அதிகபட்சமான அன்னைக்கே வந்து பல பேர் வந்து வழக்குகள் தொடர்ந்தார்கள் நீர்நிலைகளை மீட்டெடுக்க வேண்டும் தொடர்ந்தார்கள் அந்த வழக்குகள்லாம் அப்படியே கிடப்பில் இருக்கு இன்னைக்கு திடீர்னு வந்து வருது இந்த ஊழல் வழக்கு சில அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் ரீதியான வழக்குகளை பொழுது இன்னி கூட வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கிற வழக்கு புது வழக்கு கிடையாது பழைய வழக்கு தான் இந்த வழக்கு பொதுநல வழக்குகளில் துரிதமான முடிவுகள் வரும் பொழுது மக்களுக்கு நன்மைகள் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரல் வந்து அங்கே இருக்கும் பகுதியில் உள்ள மக்கள் போடுவாங்க உங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்குது ஒருத்தர் போட்டால் அது என்டர்டைன் பண்ணும் கோர்ட்டு சில நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நீங்கள் பப்ளிக் உங்களுக்காக போடல நீங்கள் வந்து ஒரு விளம்பரத்துக்காக போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேலே ஒரு ஃபைனை போட்டு டிஸ்கரேஜ் பண்ணிடுறாங்க ஸோ இதுக்கே பல பேர் பயந்துகிட்டு போட மாட்டாங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க ஸோ இந்த மக்கள் வந்து கோர்ட்டை நாடுவதற்கு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் போடுறதுக்கு சில நெறிமுறைகள் இருந்தாலும் அதை லிபரலாக வந்து கோர்ட் வந்து அணுகுச்சுனா இது போல நிலைமைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வராது இன்னொரு வருஷம் நான் பதிவு செய்ய விரும்புறேன் இந்த இல்லை கண்ணதாசன் அவர்கள் கரம் ஏற்பட்ட கேட்டுட்டு திரும்ப வர அவர் என்ன அவர் திமுகனு சொல்லிட்டுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேற என்ன சொல்ல போறாரு சொல்லுங்க கண்ணதாசன் இல்லை 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 அதெல்லாம் சொல்லலை நான் அதை சொல்லலை அந்த ஸ்ரீதர் நிறைய அந்த ஏரி ஸ்கீம்லாம் பற்றி பேசுனாரு நம்ம மதுரையில் உலக நேரின்னு ஒரு இடத்துல என்ன கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது அதுக்கு வந்து அவர் என்ன விளக்கம் சொல்ல போகிறாரு அப்படின்றத கேட்டு சொல்லிக்கலாம் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஒரு அர்பனைசேஷன் இடத்துல வந்து இந்த மாதிரி மக்கள் குடியேற்றத்தின் பொழுது ஏரி இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என்பது உலகம் எங்கும் தவிர்க்க முடியாதுதான் வளரும் நாடுகளை இது தவிர்க்க முடியாத ஒரு செயல்தான் அவர் அதனால உலக நேரிகளில் என்ன இடம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சேர்த்து சொன்னார்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஐகோர்ட்டை சொல்லுவார் வேற என்ன அதாவது ஒரே ஒரு விஷயம் அதாவது நீ தவிர்க்க முடியாதது பரவாயில்ல இப்போ இருக்கிறதுல ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரே விஷயம் சென்னையில் இருக்கவங்க அத்தனை பேரும் நமக்கு கடல் இருக்குங்க தண்ணி போகிறதுக்கு வழி இருக்கு நம்ம ஒன்றும் நடுவில் இல்லை ஒரு நாடு கிடையாது நமக்கு கடல் எவ்வளோ தண்ணி வேணாலும் அது வாங்கறதுக்கு ரெடியாக இருக்கு ஆனால் போகும் வழிகள் அங்க பாத்தீங்கன்னா தூர் எடுக்கிறேன் சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்க செம்பரம்பாக்கம் ஏரி வந்து ஃபுல் அளவு இருக்கு இல்லவே இல்ல பாதி மணல் தான் இருக்கும் இது தூர்வாராத ஏரி என்னைக்குமே வந்து இவங்க தூர் வாருனதே கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் யார் கணக்கு கேக்குறது கிடையாது எதுவுமே கிடையாது இவர்கள் தூர் வாராம சொல்லுவாங்க யாராவது யாரு இல்ல ஏபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியில தூர் வாரப்பட்டது அந்த

நீடிக்கும் அவலம் நீங்குவது எப்போது ஒரு சிறிய இடைவேளைக்குப் பிறகு தொடர்ந்து விவாதிக்கலாம் வடகிழக்கு பருவமழை இப்போ தான் அதற்குள்ளாகவே வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு தமிழகத்தில் இதற்கான விடிவு காலம் எப்போது அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு அதை பற்றி தான் நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள்ட்ட இப்போ இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் சிறப்பான ஒரு கேள்வி ஏன்னா இபிஎஸ் பேசும்பொழுது அரசியல் அரசியல் சொல்லிட்டு திட்டமிட்டு செயல்படவில்லை அப்படின்னு சொல்றதே அரசியல் தான் சட்டியிலிருந்தால் தான் அகப்பையில் வரும் என்ன இருக்குதோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வச்சு தான் இதை டெவலப் பண்ண முடியும் ஆக்கிரமிப்புகள் இருக்குதுனா இருக்குது தொடர் ஸ்ரீதர் சார் சொன்னார் பொத்தாம் பொதுவாக சொன்னார் எல்லாத்தையும் எதே எதுன்னு ஸ்பெசிஃபிக் பி ஸ்பெசிஃபிக் அப்படின்றது இருக்கணும் மாம்பழத்தில் டி நகரில் எண்பது கோடியில் ஸ்மார்ட் சிட்டி அடிப்படையில் வந்து ஒதுக்குனாங்க அது எங்கே இருக்குதுன்றது யாருடைய ஆட்சியில்ன்றது சொல்லணும் அங்கே அப்படி பொதுமைப்படுத்தணும் வழக்கு வந்து திமுக இன்னும் போடலை போடப்பறம் இதில் இரு முக முக முகாந்திரம் இருந்தால் போடுவோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்குது ஏற்கனவே இதில் உலக வங்கியில் கடன் வாங்கி குளம் சீரமைப்புன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மதுரையிலலாம் பண்ணாங்க நூற்றி இருபத்தைந்து கோடிக்கு பரிந்துரை பண்ணாங்க அதில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி வந்து இப்போ செலவு பண்ணதுலேயே ஊழல் இருக்குதுன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்பு குற்றச்சாட்டில் பதிவாகி வழக்கு பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த இந்த குளம் குளங்களை சீரமைக்கிறதுல அப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குதான் சொன்னால் எல்லா எல்லா காலத்திலையும் ஆக்கிரமிக்குறதான கருத்துல அரசியலில் கிடையாது இதுல ஏன்னா கா கடை சென்னையை மாத்திரம் நான் பேசும்போது மாதிரி பிற கடலூர்லையும் பதினஞ்சில் அதுதான் நடந்தது ஏன்னா ரெண்டு முகத்துவாரங்கள் இருக்குது கடலூரில் வந்த நீர்வழி தடங்கள்லாம் ஆக்கிரமிக்க செய்யப்பட்டு ரெண்டு முகத்துவாரங்கள் வழியாக தான் கடலில் போய் சேருது ஒன்று கெடிலம் மாற்று ஆற்று முகத்துவாரம் இன்னொன்று உப்பநாற்று முகத்துவாரம் இந்த ரெண்டு கரைகளுமே இன்றைக்கு ஆக்கிரமிப்பால இருக்கிறது அது நிறைய அதை நீக்கணுமான்னு சொன்னால் கண்டிப்பாக நீக்கணும்

துணிச்சலாக தான் அதுதான் அதுதான் அதனுடைய அதை அடிக்கோடிட்டு தான் இன்னைக்கு உச்ச நீதி இது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னால் ஸ்மார்ட் சிட்டில நிறைய நிறைய உறைகேடுகள் வந்து நடந்திருக்குது இவ்வளவு இது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் கோடிக்கு வந்து நீ நிதி ஒதுக்கப்பட்டு இவையெல்லாம் இன்று மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கிறதா என்கின்ற அந்த கோணத்திலே தான் அது பார்க்கப்படுகிறது ஆக அப்படித்தான் இதை இதை வந்து பார்க்க வேண்டும் என்றைக்கு இயற்கைக்கு மாறாக மனிதன் போக ஆரம்பித்தானோ அன்றைக்கு இந்த இந்த பேரிடர்கள் அவன் எப்போ பேரிடர்னு அப்போ தான் பேரிடர் வரும் லண்டனில் வந்து காந்தியை கேட்டாங்க என்ன உங்கள் ஊரில் வந்து எல்லாம் வந்து விலங்குகளுடைய எண்ணிக்கை குறைகிறதுன்னு சொன்னது காந்தி ரெட்டு ரெண்டு பொருள் பட சொன்னார் காடுகளில் விலங்குகள் எண்ணிக்கை குறைகிறது நாட்டிலே விலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதாவது விலங்குகளுடைய வாழ்விடத்தை மனிதன் ஆக்கிரமித்த காரணத்தால் மனிதனுடைய வாழ்விடங்களை தொகை தேடி இன்றைக்கு விலங்குகள் வரக்கூடியது நீங்கள் மதுக்க பார்த்துருப்பீங்கன்னா ரயில்வே கிராஸ் கிராஸ் பண்ணும்போது ஒரு குட்டியான இறந்து போச்சு ஏன் வருது அதுக்கு அங்கே வசிப்படத்தில் வந்து ரிசார்ட் காட்டியிருக்காங்க இப்பொழுது வந்து ஈஷா மையம் கூட அதுல தான் கட்டப்பட்டிருக்கிறது யானைகள் புழுங்குகின்ற இடத்துல தான் கட்டப்பட்டிருக்குது சொன்ன எல்லா ஆக்கிரமிப்புகள் பலவற்றையும் நீக்க வேண்டியது வரும் ஆக அவற்றையெல்லாம் காப்பாற்றினமே தவிர சட்டியில இல்லாம அக அகப்பையில் ஒன்றும் வந்துடாது ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி எப்படி இப்பொழுது இந்த கொரோனாவை எதிர்கொண்டதோ எப்படி வந்து குறுகிய காலகட்டத்திலே இந்த நிர்வாகத்தை சீரமைத்துக் கொண்டிருக்கிறதோ அதை கூடிய விரைவில் நிறைவுபடுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆதங்கம் ஆக அந்த அடிப்படையிலே தான் இதை பார்க்க வேண்டும் ஆகவே இது வந்து பொத்தாம் பொதுவாக வந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் ஏன்னா இது இவர் மரிய மரியாதைக்குரிய கமதாசன் அவர்கள் தான் சொன்னாங்க குடிமராமத்தை பற்றி சொன்னாங்க குடிமராமத்து இந்த ஆட்சி செய்து தான் இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் பட்ஜெட்டில் முந்நூறு கோடி ஒதுக்குனாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பட்ஜெட்டில் முந்நூறு கோடி ஒதுக்குனாங்க அந்த குடிமர மராமத்து பணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னால் அந்தந்த நீரினை பயன்படுத்த சங்கம்னு ஒன்று இருக்குது அதை கலந்து பேசிவிட்டு தான் குடிமராமத்து செய்ய வேண்டும் ஆனால் நிறைய இடங்களில் தேர்தலை நடக்கல அவர்களை கலக்காமல் தன்னிச்சையாக அவர்கள் வந்து டெண்டர் விட்டுட்டு முறைகேடு நடந்ததாகத்தான் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்து அடிப்படை கோழிட்டு காண்பிக்கின்ற முக்கியமான சரத்து ஆகவே இவற்றை பற்றி விசாரிக்க போகிறோம் ஸ்மார்ட் சிட்டியில ஊழல் நடந்திருக்கிறது என்பதை பற்றியும் விசாரிக்க போகிறோம் ஆக்கிரமிப்புகளையும் போகிறோம் நல்ல நீண்ட கால திட்டத்தை வகுக்க போகிறோம் என்பதுதான் இன்றைய முதலமைச்சருடைய அதாவது எதை நோக்கி கொண்டு போறோம் அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று சென்னையில் சில இடங்கள் வட சென்னையில் சில இடங்களில் தண்ணீர் தேங்கிய இடத்தில் முழக்கால் அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த இடத்தில் சென்று பார்வையிடுகிறார் மறுநாள் காலையில் அந்த தண்ணீர் அங்கே இல்லை இப்போது வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அந்த தண்ணியை வந்து வெளியேற்றி விடுகிறார்கள் நான் இருக்கேன் நான் வட சென்னையை சேர்ந்தவன் தான் நான் பார்த்துருக்கேன் நேற்று அந்த பிரிட்ஜி வழியாக நான் வந்தேன் போனேன் ஒரே நாளில் அந்த தண்ணி போச்சு ஏன் இதுக்கு முன்னேற்பாடாக இவர்கள் செய்யவில்லை இதுதான் என்னோடய கேள்வி இது வந்து அரசி அதாவது சென்னையை இவரை குட்டிச்சோராக ஆக்கி வைத்திருக்கிறாரா அப்படின்னு இவங்க திட்டம் போட்டு காட்டுறாங்களா அல்லது நாங்கள் இதை ஒரே நாளில் செய்துவிட்டோம் அப்படின்ற பெருமைக்காக இவர் செய்கிறார்களா என்று தெரியவில்லை நான் என்னோட பார்வையில் இவர்கள் வந்து ஆக்கிரமிப்பை அகற்ற முடியாது என்பது தான் ஏனென்றால் இதை வந்து ஊழல் சொல்லி அரசியல் செய்து கொண்டு தான் இருப்பார்கள் தவிர சென்னைக்கு என்னென்ன திட்டத்தை வைத்துள்ளார்கள் என்ன மாஸ்டர் பிளான் வைத்துள்ளார்கள் என்றதை ஒரு வாரத்தில் இவர்கள் தெரிவிக்க வேண்டும் உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு அதுதான் அவங்க ஒரு வாரத்தில் எடுத்துட்டு வாங்க பிளான் கண்ணதாசன் நீங்க சொல்லுங்க ஒரு விளம்பரத்துக்காக தான் வந்து திமுக அரசு இத்தனை ஆறு மாத காலமும் வந்து செயல்பட்டது அதற்கு பின்னாடி அதுக்கு திட்டங்கள் ஒரு நல்ல பலனளிக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இன்னொரு பக்கம் என்ன திட்டங்கள் அடுத்த கட்டமாக நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியையும் வந்து ஸ்ரீதர் அவர்கள் எழுப்புறாங்க ஏன்னா உயர்நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறது ஒரு வாரம் அதில் சரியாயிடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா தானாகவே நாங்க முன் வந்து வழக்கு விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் உங்களுடைய பதில் அதாவது ஏற்கனவே பல்வேறு வல்லுநர்கள் சுற்றுச்சூழல் வீரர்கள் சென்னை வெள்ளத்துக்கு காரணம் சென்னையில் பெருமழை பெய்யும் பொழுது தண்ணீர் தேங்குவது இயல்பு நீங்க ரெண்டு விஷயம் உயிரிழப்புகள் உடைமைகளுக்கு சேதம் ரெண்டாயிரத்து பதினைந்து போல என்பது வேறு தண்ணீர் தேங்குவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நண்பர் ஸ்ரீதர் சொன்னார் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பாவம் அவருக்கு மாஸ்டர் பிளான் வந்து சிஎம்டிஏ மூலமா சென்னை பெருநகரத்தை விரிவுபடுத்துவது குறித்து பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டபெல்லாம் தெரியாது ஏன்னா அவங்க தலைவருக்கு எப்படி தெரியாது அதே மாதிரி அவருக்கும் தெரியல

அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு ஆச்சு அந்த கூவம் சிறமைப்பு என்பது அழிக்கப்பட்டது முழுமையாக அழிக்கப்பட்டது அதற்கு பிறகு எவ்வளவு திட்டங்கள் வந்து பாதாள சாக்கடை திட்டம் ஒன்றும் இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய திருவொற்றி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்ததே திமுக ஆட்சியில் தான் அது இன்றைய தினம் மாநகராட்சியுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல் மக்கள் நல திட்டங்கள் அதனால தான் எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க யாரை நிராகரிக்கணும்னு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது அவங்களது ஏமாற்று பசுப்பு வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து மக்கள் ஏமாற மாட்டாங்க நான் சொல்லக்கூடியது வந்து என்ன திட்டங்கள்னு கேக்குறாரு அறுபத்தி இரண்டு பத்தி பேசுற போட்டியிட்ட முதல் தேர்தல் அது அந்த தேர்தலுக்கு சென்னையை பத்தி நாங்க பேசுறோம் அது மட்டுமல்லாமல் சென்னை எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கிறது இங்க முக்கியமான பிரச்சனை மக்கள் தொகை முடியாத அவருடைய மூன்று கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை சிங்கப்பூர் அதத்தான் நான் சொல்ல ஏங்க மக்கள் தொகை பெருக்கத்தின் பொழுது எந்த திட்டங்களும் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது அவ்வப்பொழுது கு குடியிருப்புகளால் கொள்ளைகாரங்களால் போது கண்டிப்பா நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம் சரி இல்ல இல்ல அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஸ்ரீதர் வந்து இது மாதிரி பேசலைனா தான் அதிசயம் அவங்க அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா அவங்களோட அவங்கள ட்ரைனிங் அப்படிதான்

அதோட நிம்மதியா இருக்கும்ல எதுக்கு எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுனோ நீங்க உங்க மாஸ்டர் பிளான் அது இருக்கான்னு கேக்குறேன் மக்கள் நகரம் என்றால் மக்கள் வருவாங்க மக்கள் வருவாங்க நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க ஒரு கோடி பேர் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டீங்க நூறு பேர் நூறு நாள்ல வந்து நீங்க வந்து வந்திருக்கீங்க

இது முதல் நாகரிகத்தை கத்துக்கிட்டு வந்து வந்து பேச ஆட்கள் வந்து ஒரு மேடையில எவ்வளவு நாகரிகமா பேசணும்னு தெரிஞ்சிட்டு வந்து ஏதாவது ஒரு குறுக்கீடு செஞ்சனா ஏதாவது ஏதாவது ஒரு குறுக்கீடு செஞ்சனா

இந்த சென்னையில் வந்து எவ்வளவு குடியிருப்புகள் உருவாக்கி இருக்கிறோம் எவ்வளவு விளக்கு வசதிகள் சாலை வசதிகள் அனைத்தையும் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மக்கள் வந்து அத்தனை தொகுதிகளில் பதினான்கு திருவள்ளூர் மாநிலங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஏன் எங்களால் தேர்ந்தெடுக்க முடியல எங்களுக்கு மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும் சரி அந்த மக்களுக்கு நீங்க என்ன இப்ப செய்ய போறீங்க அந்த மக்களுக்கான திட்டங்கள் என்ன பண்ண போறீங்க அடுத்து வந்து ரெட் அலர்ட் வருது அதுக்கெல்லாம் என்னென்ன நடவடிக்கைகள் உங்க கையில நீங்க என்ன வச்சிருக்கீங்க என்ன செய்ய போறீங்க அத பத்தி பேசலாம் நீங்க இப்போ 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 மழை இருங்க நீங்க நீண்ட கால திட்டங்கள் அவசர கால திட்டங்கள் ரெண்டு இருக்குது அவசர திட்டங்கள் குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருக்கிறாரு மாநகராட்சி ஆணையர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார் எங்கள்ல பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் தாழ்வான இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கெல்லாம் வந்து பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மக்களுக்கு உணவு மற்றும் சுகாதாரம் மருத்துவத்துறையில் வந்து அவர் டெங்கு ஃபீவர் பாதிக்காமல் இருப்பதற்கான மருத்துவ குழுக்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் நீண்ட கால தீர்வு இந்த நீண்ட கால தீர்வு என்று வரும்பொழுது ஏற்கனவே இந்த பத்து ஆண்டுகள் மழை நீர் வடிகால் கட்டினாங்க ஸ்மார்ட் சிட்டி வந்தாங்கன்னா இருக்க பாத்தீங்களா இதுல உள்ள குறைபாடுகள் நீக்கப்பட்டு இப்போ வந்து இது ஆண்டுக்காண்டு வரக்கூடிய பிரச்சனை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சாரி பண்ணிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த வெள்ள பெருவெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் மழை அவ்வளவுதான் இது வெள்ளம்னு நீங்க சொல்லவே முடியாது எங்கேயும் வெள்ளம் வரலாம் இன்னும் சொல்லப்போனால் போனா இது நான் பெருமழைன்னு கூட சொல்ல மாட்டேன்

போராடி கொண்டிருக்கிற முதலமைச்சர் கொரோனாவை ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கும் மக்களுடைய ஒத்துழைப்போடு அதே போன்றுதான் இந்த நீண்ட கால தீர்வாக இந்த வெள்ளத்தால் பாதிக்காமல் இங்க மட்டும் இல்ல தமிழகத்தின் எந்த ஒரு நகரமும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழலை நிச்சயம் நாங்கள் உருவாக்குவோம் சரி கலை அவர்கள்ட இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறதுல வந்து ஊழல் நடந்திருக்கு அதற்கு ஒரு ஆணையம் அமைத்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதில் வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய துறை ரீதியாக தான் அதில் வந்து பணிகள்லாம் நடைபெற்றது அதனால் அது குறித்தும் வந்து உரிய விசாரணை நடத்தப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை நான் வரவேற்கிறேன் யார் மேலே இருந்தாலும் சரி அது சே நடத்தப்பட வேண்டியது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அரசு திட்டங்களை நிறைவேற்றும் போது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ஊழல் நடக்குது மகாராஷ்டிரா அதுக்கு முன்னுதாரணமாக இருக்குது காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி எங்கே இருக்குது அதனால் சரி இப்படி கை காட்டிகிட்டே போகிறது சரியானதாக அது கரெக்டு நான் சொல்கிறேன் பொதுவான விஷயங்களை நீங்கள் பார்க்காம சென்னையை மட்டும் தனித்து பார்க்கக்கூடாது இப்போ சென்னையில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இரிவர்சபிள் டேமேஜ் நீங்கள் மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை செஞ்சாச்சு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சியில் வந்துருக்குறாங்க இவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் ரெண்டு பேரையும் ஆக்கிறேன் நான் நீங்கள் இரிவர்சிபிள் டேமேஜ் பண்ணிட்டீங்க மீட்கவே முடியாதுங்க அதெல்லாம் மீட்டெடுக்க முடியாத டேமேஜ் இப்போ என்ன பண்ண முடியும்னா நீங்கள் சென்னையில் மழை வெள்ளம் வரும்போது பாதிப்புக்களான மக்களை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதா நீங்கள் செய்ய முடியும் நீர் தேங்கிறத நீங்கள் அகற்ற முடியும் உடனடியாக நீக்க முடியாது அதுக்கான வழிமுறையே இல்லை எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாக்கிட்டீங்க

நீங்கள் அதை இப்படி தனித்து பார்க்க முடியாது சென்னைக்கு மட்டுமான பிரச்சனையாக பார்க்குறது என்பது நம்ம குறுகிய வட்டத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் என்ன இருக்குன்னா உதாரணமாக நான் சொல்கிறேன் இனி பனிரெண்டு நகரங்கள் வந்து இந்த ஒன்று புள்ளி ஐந்து புள்ளி டிகிரி சென்டிகிரேட விட கூடுதலாக புவி வெப்பம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பனிரெண்டு நகரங்கள் அது முக்கியமாக சென்னை முக்கியமான நகரம் தண்ணி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பகுதி அப்போ நீங்கள் என்னென்ன புதுசாக யோசிக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திட்டத்தில் அதெல்லாம் கிடையாது மாஸ்டர் பிளான் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இந்த இந்த அரசு மாற்றி அமைக்கணும் இவங்க வந்து இந்த புவி வெப்பத்துக்காக ஒரு தனி ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க ஒரு துறை அமைச்சிருக்கிறாங்க அதை பாராட்டு வரவே இருக்கிறோம் ஆனால் அதை வந்து எந்தளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதான் பிரச்சனை உதாரணமாக சைனாவில் என்ன பண்ணுறாங்க கடலுக்குள்ளே வந்து தீ செயற்கை தீவுகளை உருவாக்குறாங்க ஏன்னா கடல் உள்ளே வருது நீங்கள் கடலுக்கு மேலே போய் சென்னைக்கெல்லாம் அதெல்லாம் தேவையான விஷயமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம திட்டமிட்டான முன்கூட்டியே நீங்கள் இதையெல்லாம் பார்க்க முதலாளித்துவ புரட்சி வரும்போது முதலாளித்துவம் வளரும்போது என்ன பண்ணுதுன்னா அனைத்து இயற்கைகளையும் இயற்கை கட்டமைப்புகளையும் சீரழிக்குது நகரமயமாக்குது கொடூரமாக நகரமயமாகுது நகரமயமாக்குது ஏராளமான மக்கள் கிராமங்கள்லேருந்து பெயர்றாங்க முதலாளித்துவ வளர்ச்சி காலத்தில் இந்த வளர்ச்சி என்ன செய்யுதுன்னா நம்முடைய வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கிறது இதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு அவங்க வந்து புவி வெப்பத்தை அதிகமாக்கிட்டே இருக்கிறாங்க முதலாளித்துவம் வந்து வளர்ச்சியில் புவி வெப்பம் அதிகமாகிட்டே போகுது அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது உலகத்துக்கே பெரிய ஆபத்து இருக்குது அதனுடைய ஆபத்துக்களை நம்ம சந்திச்சிட்ருக்குறோம் வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய கடற்கரை கடற்கரையாகட்டும் உள்பகுதியாகட்டும் நம்ம பெரிய அளவுக்கு இயற்கை சீற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நம்ம திமுக அரசு மட்டுமே செய்ய முடியாது ஒன்றும் திமுக அரசு வந்து அதிமுக அரசு மட்டுமே இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியாது இந்திய அரசு இதில் முனைப்பாக செயல்பட்டுருக்குது இப்போ சமீபத்தில் அந்த அந்த முனைப்பை முன்னெடுத்து செல்வதன் மூலமாக முதலாளித்துவ வளர்ச்சியை நம்ம பின்னுக்குத் தள்ளுவதன் மூலமாக நகரமயமாக்கலை அன்பிளான் நகரமயமாக்கலை நம்ம தடுத்து நிறுத்துவதன் மூலமாக அந்த மாதிரி தான் நம்ம இந்த பிரச்சனையில் சால்வ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் உடனடியாக எந்த உச்ச நீ உயர் நீதிமன்றம் சொல்லுது அவங்க இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கலை பார்க்காம சொல்கிறாங்க ஒன்று அவங்களுக்கு என்ன வந்துச்சு அவங்களுக்கு அங்கே வந்த ப்ரேயரே வேறங்க இந்த நீதிமன்றங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர் ஒன்றும் இருக்குது அதுக்கு பதில் சொல்கிறது இல்லை அவங்க இஷ்டத்துக்கு புதுசு புதுசாக பிரச்சனை எடுத்துக்கிட்டு அரசாங்கத்து மேலே ஏகப்பட்ட சார்ஜஸ் வைக்கிறாங்க ஒரு வாரத்தில் செஞ்சு முடியுன்னு பல வருடங்களாக சீரழிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு வாரத்தில் எப்படிங்க ஒரு அரசு சரி செய்ய முடியும் இந்த தண்ணி தேங்கி நிற்கிறது இந்த மாதிரியான ஒரு வாரத்தில் சரி செய்ய முடியாது அதை தாங்க செய்யும் அதை சரி பண்ணுறதுங்கிறது உடனடியாக முடியவே முடியாது சென்னையில் எப்பயுமே தண்ணி நிற்கத்தான் போகுது எல்லா ஆட்சியிலையும் அது அந்த காலத்தில் அந்த மக்களை நிவாரணம் கொடுக்கணும் அந்த மக்களை மீட்டெடுக்கணும் உயிர் பொழி இல்லாமல் பெரிய அளவுக்கு சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கிறணும் இதைத்தான் ஒரு அரசு செய்ய முடியும் அதை நீங்கள் இதெல்லாம் பூரா நிறுத்திடணும்னு சொல்லி உச்ச நீதி உயர் நீதிமன்றம் அவங்க உட்காந்துட்டு சொல்லலாம் ஆனால் அது அரசு செய்ய எந்த அரசும் செய்ய முடியாது சரி மேஜிக் வேண்டா இருக்குது அரசு கிட்ட மந்திர கோலா இருக்குது எதுவுமே செய்ய முடியாது எந்த அரசாலும் செய்ய முடியாது சரி அந்திரிதாஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கலை சார் சொன்னதை நான் இந்த விஷயத்தில் நான் வழிமொழிகிறேன் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு முற்றப்பொழியின் சட்டிலையும் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது கிடையாது அது மும்பையாக இருந்தாலும் கொல்கத்தாவாக இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் குஜராத் ஆண்ட நம்முடைய முதல்வர் பிரதமர் ஆண்ட குஜராத்தினுடைய அகமதாபாத்தில் கூட இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்படலை அவற்றை சீரமைக்க வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது ஆக்கிரமிப்புகள்லாம் நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெற்றதை எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலே இருந்து பாடம் படித்தோமா என்று சொன்னால் இன்னும் பட்டங்களை பற்றியும் பவிசுகளை பற்றியும் இருபதுல ஜல் சக்தி அமைப்பின் அமைப்பு இந்தியாவிலேயே முதன்மையாக சிறப்பான நீர் மேலாண்மை தமிழகத்துக்கு தான் என்று பரிசு வாங்கி இருக்கிறோம் என்று பெருமையாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்மார்ட் சிட்டில என்னென்ன குளறுபடிகள் நடந்தது என்பதை எல்லாம் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இடத்துல தமிழகம் இருந்தது

அதாவது மரியாதைக்குரிய மக்கள் நிதி மையை சார்ந்த ஸ்ரீதர் சொன்னார் ம முதல்வர் வந்தார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து அகற்றப்பட்டது இது எல்லா இடத்துலையும் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார் போரூரில் கூட இப்போ வந்தார் அதுக்கு பிறகு வந்து கொரட்டூரில் கூட வந்து பார்த்துட்டு போனார் அவர் நம்பலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவற்றையெல்லாம் சரி செய்வார்கள் மீண்டும் ஒரு பேரிடர் வந்தால் ஒழிய அவற்றையெல்லாம் நிச்சயமாக சரி செய்வார்கள் செப்டம்பரிலிருந்து அக்டோபர் இருபத்தாறிலிருந்து நவம்பர் இருந்து தொடர்ந்து திட்டமிட்டு அதிகாரிகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு இந்த அரசு வருவாய் துறையும் பேரிடர் மேலாண்மை துறையும் எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நிச்சயமாக மீண்டும் பழைய சென்னை வருவதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் உருவாக்கும் பழைய சென்னை இல்ல புது வியூகத்துல புதுதாக சென்னையா நம்ம எதிர்பார்க்கிறோம் இதை உங்களுடைய நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன் ஸ்ரீதர் உங்களுடைய நிறைவு கருத்து கருத்து என்றது பாத்தீங்கன்னா நீரை வைத்து அரசியல் காவிரி நீர் முல்லை பெரியாறு இதை விட சென்னையை சேர்த்துக்கோங்க இனிமேல் சென்னை வெள்ள நியூ ஏன்னா இது வந்து பர்மனெண்ட் ஆகிடும் இனிமேல் ஏன்னா இதை வந்து வைத்து தான் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் அவர்களை குறை செல்வோம் அவர்கள் இவர்களை குறை செல்வோம் நாங்கள் செய்வோன்னு சொல்லி என்ன சொல்லுவோம் ஓல்டு வைன் இன்னும் நியூ பாட்டில்ன்ற மாதிரி அதே அதிகாரிகள் தான் ஊழல் செய்யும் அதிகாரிகள் தான் செய்ய போகிறார்கள் இவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார்கள் ஒரு வாரத்தில் இவர்கள் உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கும் அறிக்கையில் வெட்ட வளர்ச்சி சரி கண்ணதாசன் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செய்க அதாவது உயர்நீதிமன்றம் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறது மக்களுக்காகத்தான் அரசு இந்த மக்களுக்கான அரசு என்பது நிச்சயமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கிற நாங்களும் அதை ஆரம்பத்திலே சொன்னேன் எங்கெல்லாம் நீர் தேங்கல் கிடையாது எங்கெல்லாம் தாழ்வான பகுதியிலோ ஒரு சில இடங்களில் நீர் தேங்கி இருக்கிறது ஆவடியில் பார்த்தீங்கன்னா பருத்திப்பட்டுன்ற பகுதியில் வந்து நீர் தேங்கி இருந்தது கொளத்தூரில் வந்து ஊர் பேரே கொளத்தூர் வந்தது மழை நீர் இடத்தை இவங்க இடம் பிடிச்சதுனால மழை நீர் இவங்க இடத்த ஆக்கிரமிச்சிருச்சு எனவே மக்களுக்கும் சரியானது அதே நேரத்துல இது திட்டமிடப்படாத நகரம் என்பதையும் தெரிஞ்சுக்கணும் சிங்கப்பூர் போன்ற திட்டமிடப்பட்ட நகரங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுகிறது ஆஸ்திரேலியால இப்படி எல்லா இடங்களிலும் ஒன்றிய தலைமை அமைச்சர் எப்படி சார் நிச்சயம் நாங்க செய்வோன்றேன் நானு நாங்க நாங்க இந்த சென்னையை மீட்டு உருவாக்கி நிச்சயமாக கடந்த பத்தாண்டுகளில் அழித்து ஒழிக்கப்பட்ட ஊழலால் ஒழிக்கப்பட்ட இந்த ஆட்சியினிருந்து மீட்டு கொண்டு வரக்கு தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இந்த தினம் நாங்கள் வந்து அவர் சொல்கிறாரு நீங்கள் உங்களை சொல்லுவீங்க அவங்கள சொல்லுவீங்களேனு இவங்க சொன்னவங்க யாரு மக்களால் நம்பப்படாதவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து உக்காந்துக்குவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அதிமுகவும் திமுக வந்து ஒற்றுமைப்படுத்தி பேசிட்டே இருப்பாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான ஒரு இயக்கம் மக்களுக்கான அரசை நடத்தக்கூடிய இயக்கம் அந்த வகையில் சென்னையில் இப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த மாபெரும் பிரச்சனையை வெள்ளை நீர் பிரச்சனையை நிச்சயமாக தமிழக முதல்வர்கள் கை கொண்டு உயர் நீதிமன்றம் இல்லை உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் அவங்க சொன்னதுனால செய்யறது மட்டுமல்ல இந்த அரசு மக்களுக்கான அரசு என்பதால் நிச்சயமாக தக்க நடவடிக்கைகளை எடுத்து மக்களை இடர்பாடுகளிலிருந்து காப்பாற்றும் சரி விருந்தினர்களுக்கு நன்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய கட்டத்தில் நமக்கு வந்திருக்கிறோம் மக்கள் ரெண்டு நாட்களில் வந்து மழை வந்து கனமழை பெய்யும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க ஆகவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு நல்ல அரசின் கடமையாக இருக்கும் நம்புகிறோம் நன்றி வணக்கம்